எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தம் பிரியாணி. இந்த சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கனை நல்லா கல்லுப்பும் எலுமிச்சம்பழ சாறும் ஊற்றி கழுவி எடுத்து வச்சாச்சு. எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி கழுவுறதுனால நமக்கு அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்குங்க. இது மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டு இந்த சிக்கனில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இங்கே கடலெண்ணெய் பயன்படுத்துகிறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அது சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள், இதெல்லாம் இந்த சிக்கனோட கலந்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாய் ஜீரா, பிரியாணிக்காகவே இருக்கக்கூடிய ஜீரகங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம பிரியாணி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 பிரியாணி இலை, 2 மீடியம் சைஸு பட்டை, அது கூடவே 1 கருப்பு ஏலக்காய், 1 பச்சை ஏலக்காய், 4-5 கிராம்புங்க. இது எல்லாத்தையும் அந்த சிக்கனில் சேர்த்துக்குங்க. அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், சின்ன மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன், அந்த சாறையும் இந்த சிக்கனோடு சேர்த்துக்குங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், இந்த தயிரையும் சேர்த்துடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா மசாலா பொருட்களும் சிக்கனில் நல்லா படுற மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நம்மளுடைய மசாலா சிக்கனில் எல்லா பக்கத்துக்கும் கோட் ஆகி நம்ம ஊற வைக்கும் பொழுது நல்லா சிக்கன் ஊறணுங்க. அதனால் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு நல்லா நம்மளுடைய சிக்கன் வந்து ஊறணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் உப்பு எல்லாமே இந்த சிக்கனில் வந்து சாருங்க. அதனால் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 1 ஓரமாக வச்சுருங்க. பிரியாணி செய்கிறதுக்காகங்க நான் இங்கே பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை நான் தண்ணி ஊற்றி அலசிட்டுங்க 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து தனியாக சமைச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம சில மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். வாங்க அந்த மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அடுப்பில் 1 அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசியை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணியை வந்து இந்த பாத்திரத்தில் விட்டுக்குங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாய் ஜீரா சேர்த்துருக்கேங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், இங்கே மிளகாய் காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னுமே சேர்த்துக்கலாம், ஸ்டார் பூ வந்து 1 இல்லாட்டி 2 சேர்த்துக்குங்க, கல்பாசி வந்து 1 சின்ன பீஸுங்க, மராட்டி முக்கு 1, இது கூடவே 1 ஏலக்காய் 1ங்க போட்டுக்குங்க. இந்த தண்ணியில் கிராம்பு வந்து 3-4 போட்டுக்குங்க. அதே மாதிரி பட்டை துண்டு சின்ன துண்டாக இருந்ததுன்னா 3 துண்டு போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இந்த தண்ணி கொதிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புதினா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி வந்து நல்லா கொதி வர்ற அளவுக்கு விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு தனியாக உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த உப்பு வந்து அரிசிக்கு, அதனால் நீங்கள் அரிசிக்கு சரியான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா தலபுலன் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடியாக ஊற வச்சு வச்சுருக்க பாசுமதி அரிசியை இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். பாசுமதி அரிசியை ஊற வச்சு நம்ம அலசும் பொழுது ரொம்பவுமே அழுத்தி அலசிடக்கூடாதுங்க. அது மாதிரி அலசினீங்கன்னா
அரிசி வந்து ரெண்டாக மூணாக உடஞ்சி போயிடும். அதனால் மெல்லமாக நீங்கள் அலசிட்டு இந்த அரிசியை இந்த தண்ணியில் சேர்த்து வேக விடுங்க. அரிசி ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம தனியாக எடுத்து தம் போடுறதுக்கு வச்சுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கப்புறமாங்க 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ இந்த தண்ணியில் விட்டு நம்ம ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு அப்புறமா அரிசியை வேக விடணும். நம்ம அரிசியில் எண்ணெயோ நெய்யோ விட்டு இது மாதிரி செய்கிறதுனாலங்க நமக்கு அரிசி வெந்து வரும் பொழுது தனித்தனியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி அரிசி வேகும் பொழுது எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்மளுடைய அரிசி முக்கால் பதம் வெந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு அரிசி எடுத்து லைட்டாக உடைச்சிங்கன்னா அழகாக அது உடஞ்சிரும். இது மாதிரி முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து தனியாக வடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறோமோ அதே பாத்திரத்தில் நீங்கள் வந்து சிக்கனை கலந்து வச்சுக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறேன், அதனால் சிக்கனை இதில் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அதில் வச்சுட்டுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை வந்து லேயராக போட போகிறோம். ஒரு லேயர் நீங்கள் பாசுமதி அரிசி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு திரும்பவும் இதுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை லேயர் பண்ண போகிறோம். நம்மளுடைய அரிசி எல்லாத்தையும் மேலே போட்டு லேயர் பண்ணதுக்கப்புறமாங்க ஒரு முறை புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாலையும் இதோட கலந்துக்குங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் ஃபுட் கலரை கூட 1-2 டிராப் 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கலந்து கூட சேர்த்துக்கலாம். கடைசியாங்க 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து மேலால் நம்ம விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போல் நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம லேயர் பண்ணி முடித்ததுக்கப்புறமாங்க 1/4 கப்பு போல் நம்ம அரிசி வேக வச்ச அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டுங்க. மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா இந்த மூடிக்கு மேலே 1 கெட்டியான துணியை போட்டு கவர் பண்ணிடுங்க. இது மாதிரி நம்ம கவர் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே போகாமல் அப்படியே உள்ளேயே இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போல் நமக்கு வந்து டைம் எடுக்குங்க நம்மளுடைய பிரியாணி ரெடியாகி வர்றதுக்கு. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பிரியாணி எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மூடியை திறக்கும் பொழுதே வீடே பூரா நல்ல பிரியாணி வாசனைங்க. நம்ம பாசுமதி அரிசியை பயன்படுத்தி இந்த பிரியாணி பண்ணியிருக்கோம். அதனால் பிரியாணியை உடச்சி விடும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு ஓரமாக நீங்கள் வந்து கரண்டியை விட்டு பிரியாணியை திருப்பி விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் அழகாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் இன்னுமே கலர்ஃபுல்லாக வேணும் எனக்கு பிரியாணி அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி ஃபுட் கலர் கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க. இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இன்னுமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து பிரியாணி கிடைக்கும். நான் இங்கே எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பிரியாணியை ரெடி பண்ணியிருக்கோங்க. சிக்கன் நல்ல பூ போல் வெந்து கிடச்சிருக்குங்க. இந்த பிரியாணியை வாங்க இப்போ இலையில் சர்வ் பண்ணலாம். நல்ல தலைவாழை இலை போட்டுங்க. வெங்காயம் எலுமிச்சம்பழம் சைடில் வச்சு இந்த பிரியாணியை சாப்பிட்டோம்னா அதனோட சுவையே அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம இந்த பிரியாணியில் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணாமல் பச்சையாக மசாலாவில் ஊற வச்சுருக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தனியான ஒரு ஃப்ளேவரை வந்து இந்த பிரியாணிக்கு கொடுக்கும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பிரியாணியில் காரம் வந்து மீடியமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கனில் சேர்த்துக்குங்க. பாசுமதி அரிசியை வேக வைக்கும் பொழுது 2 மிளகாய்க்கு பதிலாக 4 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.